அண்ணாமலையுடைய பாத யாத்திரை முசி யாத்திரையா மாறிக்கிட்டு வர்ற நிலையில அண்ணாமலையை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு பிஜேபியவே புஷ்வானமாக்குற விதமா பேக் எண்ட்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதாவது அண்ணன் அண்ணாமலை தான் நான் பிஜேபியுடைய தீவிர ஆதரவாளரா மாறுறதுக்கு காரணமா இருந்தது. இந்த மனுஷனை விட்டா நேர்மையான எளிமையான திறமையான தகுதியான அதுவான இதுவானன்னு உருகி உருகி இவன் தலைவனை மரியாதை இல்லாம பேசுனா நானும் திருப்பிக்கிட்டு மரியாதை இல்லாம பேசுவேன்னு கொந்தளிச்சு 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்க அண்ணன் அண்ணாமலை தான்டா அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு பிஜேபியில சேர்ந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே கட்சியோட பெண் நிர்வாகி ஒருத்தங்களை ஆபாசமா பேசின ஆடியோ வைரல் ஆகி கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பின்னாடி பிஜேபியோடு உறவையே துண்டித்துக் கொள்கிறேன்னு தானாவே ட்வீட் போட்டு விலகினவர் தான் திருச்சி சூர்யா. எப்பாடே இவருக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கே மூச்சு முட்டுதே. விஷயத்துக்கு வருவோம். கட்சியை விட்டு வெளியே வந்த வாட்டி கூட நான் உண்மையில் கொண்ட பாசம் அது கரையில்லா நேசம்னு அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துலாம் போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தவர் இப்ப திடீர்னு ஒரு ட்வீட்டை போட்டு அண்ணாமலையவே கதிகலங்க வச்சிருக்கிறார். கட்சியை விட்டு வெளியில வந்தாலும் அண்ணாமலை குறித்து நான் விமர்சனம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தன்னுடைய ட்வீட் அப்படி ஆரம்பிக்கிறார். அண்ணாமலை பத்தி நான் விமர்சனம் செய்யாம தான் இருந்தேன். வாழ்க்கையில ஒரு விஷயம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும், நாம உண்மையா இருக்கிறத விட யாருக்கிட்ட உண்மையா இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை அவங்க முதல்ல உணரணும். அண்ணாமலை அப்படி உணர்ந்தவர்னு தான் நான் நினைச்சேன், ஆனா அது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. கூடிய விரைவில் அவருடைய பொய் பிம்பம் சில்லு சில்லா உடையும் அப்படின்னு ஒற்றே பொட போட்டாரு. இது வாக்கிங் போன அண்ணாமலை வயிற்றுல புளிய கரைச்சி விட்டுருக்கு. இதோட சேர்த்து கமலாலயத்து வட்டாரத்துல மிகப்பெரிய அளவுல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏய் என்னப்பா இது, அவ்வளவு பாசமா இருந்தவர் இப்ப ஏன் அவரோட பொய் பிம்பம் உடையும் அது இதுன்னு தேவையில்லாம கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல, என்னையா நடந்துச்சு உள்ள அப்படின்னு கமலாலயத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகளே அரசல் புரசலா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேய்க்கும் பேய்க்கு ஜண்டை ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஆபாசத்தை கையில வச்சு கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சாரோ அதே ஆபாசம் இன்னைக்கு அண்ணனை போட்டு தாக்க போகுதுன்னு பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த சண்டைக்குள்ள போய் எந்த கருத்தும் சொல்லிட வேண்டாம், வெயிட் பண்ணி வேடிக்கையை மட்டும் பார்ப்போம், மஜாவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சீரியஸா வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல சோசியல் மீடியா சும்மாவே பிஜேபியை போட்டு தாலி தாலின்னு தாளிப்பாங்க. கொத்தா வேற இப்படி ஒரு மேட்டர் நடந்துச்சுன்னா சும்மா இருப்பாங்களா, வச்சு செம கலாய் கலாச்சிட்டு இருக்கிறாங்க. சரி இந்த ட்வீட் போட்டிருக்கிறாருல, அது உள்ள என்னதான் நடந்திருக்கும், அதுவும் அண்ணாமலை வாக்கிங் போற சமயத்துல ஏன் இப்படி பேசி இருக்கிறாரு சூவியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த செய்தி பத்தி பத்திரிகையாளர் நக்கீரன் தாமோதரன் பிரகாஷ் நக்கீரன் இதழையும் யூடியூப்லையும் பல பகிரங்கமான பின்னணி தகவல்களை பகிர்ந்திருக்கிறாரு. பிஜேபியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பி எல் சந்தோஷனுடைய சப்போர்ட்ல தான் கட்சிக்குள்ள எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தும் அண்ணாமலை தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. பி எல் சந்தோஷுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய மோசமான தொடர்புகள், ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடைய ஆபாச வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்கள் பத்தி அண்ணாமலை சூர்யா கிட்ட சொன்னது எல்லாத்தையும் வீடியோ ஆடியோவாவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு சூர்யா. சொந்த கட்சிக்கு எதிராகவே சில சம்பவங்களை செய்ய சொல்லி அண்ணாமலை சூர்யாவுக்கு கொடுத்த டாஸ்க், அமர் பிரசாத் ரெட்டிக்கும் சபேரா சக்கரவர்த்திக்கும் இடையில நடந்த வசூல் சண்டை, அண்ணாமலை செஞ்சிருக்கிற சர்வதேச முதலீடு, குவிச்சு வச்சிருக்கிற சொத்து பட்டியல்னு அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள், டெய்சி கேசவ விநாயகம் போன்ற கட்சிக்காரங்களுடைய செயல்பாடுன்னு பல மேட்டரை டீட்டெயிலா கையில வச்சிருக்கிறாப்லையா சூர்யா. பாத யாத்திரை முடிகிற வரை ஒவ்வொன்னா அவர் வெளியிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் பத்திரிகையாளர் பிரகாஷ் சொன்னார். இந்த மாதிரி ட்வீட்டை பார்த்த உடனே அண்ணாமலை ஏ வாக்கிங் போன நேரத்தில் இப்படிலாம் பேசுனா இதோட முக்கியத்துவமே குறைஞ்சு போயிருமியா அப்படின்னு பதறி அடிச்சு சூர்யா என்ன செய்ய போறாப்லன்னு விசாரிங்க, சமாதானம் பேசுங்க போங்க அப்படின்னு ஆள் அனுப்பி எதுவாக இருந்தாலும் பாத யாத்திரை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கு பிறகு நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம்னு ஃபோன் போட்டு பேசியிருக்கிறாரு அண்ணாமலை. இவர் கதறதை கேட்டுட்டு தன்னோட பதிவதிக்கின சூர்யா கூடவே சில நிபந்தனைகளையும் சொல்ல, அது அண்ணாமலையால் செய்ய முடியாமல் போக டெலிட் பண்ண அதே கருத்தை மறுபடியும் ட்வீட் போடுறாரு. ஓகே நிலைமை கையை மீறி போகிற மாதிரி தெரியுது, இது சரிப்பட்டு வராது, நம்ம வார் ரூம் மூலமாக சோசியல் மீடியாவில் சூர்யாவுக்கு ஒரு படையலை போட்டுடலாம் அப்படின்னு முடிவெடுத்து பிஜேபி இளைஞரணி செயலாளர் ரமேஷ் அமர் பிரசாத் ரெட்டி இவங்க எல்லாரும் மூலமா சூர்யாவை திட்டுற மாதிரியான ட்வீட்டை போட்டு வம்புலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல குறிப்பா அமர் பிரசாத் ரெட்டி பெண்களை மதிக்காதவங்களுக்கு, பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறவங்களுக்கு, எப்பயுமே போதையிலேயே மிதக்கிறவங்களுக்கு, அடுத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து பேசுறவங்களுக்கு, திமுகவோடு கள்ள உறவு வச்சிருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே பிஜேபியில இடம் இல்லை, இதுதான் பிஜேபியோட நிலைப்பாடுன்னு சூர்யாவுக்கு எதிராக ஒரு ட்வீட்டை போட சூடாயிட்டாப்புல சூர்யா.
அண்ணாமலை பேரை வச்சு ஊர்ல இருக்கிற தொழிலதிபர் எல்லாம் மிரட்டி பணம் சம்பாதிச்சு சோறு திங்கிற நாய்க்கு எல்லாம் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. உதயநிதி கிட்ட நீ எத்தனை முறை போய் சந்திச்சிருக்கிற, என்னென்ன அவர்கிட்ட ஆதாயம் வாங்கியிருக்கிறன்றத முதல்ல சொல்லு அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்கிறாரு. திமுகவினுடைய பின்னணி கொண்ட சூர்யாவுக்கு திமுகவுடைய ஹையர் அபிஷியல்ஸ நல்லாவே தெரியும். உதயநிதியை எத்தனை முறை பார்த்தாரு அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு சூர்யா சொல்லும் போது அது கட்சிக்கு உள்ளேயே பலருக்கு கிதக்குன்னு ஆக்கியிருக்கு. தன்னோட மொத்த டீட்டெயிலும் சூர்யா கையில் இருக்குங்கிற ஆணவத்தில் தான் இந்த மாதிரி ட்வீட்டு போட்டுட்ருக்குறாப்புல என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப முழிச்சு போய் கிடக்கிறாப்புல அண்ணாமலை. அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்கள், சூர்யா இந்த மாதிரி பிளானெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாப்புல, வேற எதுவும் நோக்கத்தோடு செய்கிறாப்புலையா அப்படின்னு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பலர்கிட்டையும் புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. வாக்கிங் போகிறதுக்கு பயன்படுத்துகிற ஏசி பஸ்ஸுக்குள்ளேயே கிதக்குன்னு வேர்த்துருக்குன்னு தகவல் வருது.